உன்னை துதிப்போம். ஆமென். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் அங்கிருந்து நிறைய காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த மீட்பு, அது எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு ஒரு விலை உங்களுக்கு கொடுத்து தேவன் இந்த மீட்பை கொடுத்தார் என்பதை பல வாரமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வரேன். ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வரும்பொழுது அந்த பொருளுடைய மதிப்பு கொடுக்கப்பட்ட விலையை பொறுத்தது. நாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் சும்மா கண்டிடத்தில் வச்சிட மாட்டோம், அதுக்கு ஒரு மதிப்பு வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள், நீங்கள் எவ்வளோ மதிப்புக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி பிசாசு பாவத்தின் கீழ் அடிமைகளாய் நம்மை தள்ளி போட்டான். பாவம் வந்தபடினாலே மீறுதல் நிமித்தம் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்து மரணம் வந்து தீமை துன்பங்கள் இடரல்கள் அநேக காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயலற்ற நிலைக்கு நம்மை தள்ளியது. உலகத்தை நம்ம பார்க்குறோம், மனுஷனுக்கு மதிப்பே இல்லாமல் பணத்துக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் மனுஷன் சொல்லும்போது அவனுக்கு மரியாதையே இல்லைன்றது நம்மளால் பார்க்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்கன்னா பணத்துக்கு. ஏன்னா அது மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப அன்பு. அப்படியே உலகம் தலைகீழாக போயிடுச்சு. ஆனால் அந்த வேதம் சொல்லுது, பண ஆசை இல்லாமல் பணத்து மேலே அன்பு செலுத்தாமல் கர்த்தர் மேலே அன்பாக இருங்க. பணம் கர்த்தர் கொடுக்குறாரு, யூஸ் பண்ணுறது. ஆனால் குடும்பத்தை கொடுத்தது குடும்பத்தில் இருக்கிறவங்களை யூஸ் பண்ணுறது கிடையாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மன்னிக்கணும் அப்படி சொல்கிறதுனால பணத்தை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறோம், குடும்பம் வரைக்கும் எல்லாரையும் பயன்படுத்திடும். அதனால தான் மனுஷனுக்கு மத்தியில் ஒரு பெரிய விரக்தி, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்போ வேதத்திலிருந்து சில காரியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இப்படி மதிப்பற்ற நிலையில் சில பேர் தள்ளப்படுறாங்க. அவங்க எவ்வளோ சில காரியம் நல்லதெல்லாம் செய்யும்பொழுது அது கூட சில இடத்துல தெரியாமல் அவங்கள மதிப்பு இல்லாமல் தள்ளி போட்டுருவாங்க. அப்படிலாம் ஏற்படும்போது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நான் எதுக்கும் உதவ மாட்டேன், மதிப்பே கிடையாது எனக்கு, சமுதாயத்தில் மதிக்க மாட்டுறாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பின்தங்கிய நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். யாரோ ஒருவர் சொல்கிறதுனால நீங்கள் உங்கள் மதிப்பு குறையிறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. அந்தந்த பொருளை அவங்கவுங்க விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ மதிப்புன்னு. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விலை இல்லைன்ற நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விலையாக இருக்கும். நான் தடவை கடைக்கு போகும்போது ஒரு பெர்ஃப்யூம் விற்கிற கடைக்கு போனேன். அங்கே போய் பார்க்கும்போது எவ்வளோன்னு விலை கேட்டேன், 12000 ரூபா சொன்னான், 200 ml. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னப்பா 200 ml இவ்வளோ 12000 ரூபாய். அப்போ அவன் சொல்கிறான், அது இல்லை இல்லை இதுக்கு இவ்வளோ விலை. சில இது நமக்கு தெரியாது பாருங்கள், இதுக்கெல்லாம் இவ்வளோ விலை இருக்குன்னே நமக்கு தெரியாது. பார்த்தா அது ஒரு வேலை சாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி சார் புடவை கடைக்கும் நான் போயிருக்கேன், நான் தான் வாங்குவேன் எல்லாமே. சில புடவைங்க பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ விலை மாதிரியே இருக்காது, சாதாரணமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை பாருங்க, 25000 ரூபான்னு பார்த்தா அது பார்த்தா அது 25000 ரூபா ஓத்த மாதிரியே தெரியல பார்த்தா. ஆனால் அதுக்கு அது விலை நிர்ணயம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது. அதனால் அது நான் வந்து இவ்வளோ விலையா அப்படின்னா அவன் சிரிக்கிறான் என்னை பார்த்து, அதிலே தெரிஞ்சுக்குது அவனுக்கு எனக்கு இதில் விஷயம் தெரியலன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு இது சில காரியம் வழங்கும், நீங்கள் போய் கோல்டு இல்லை நகையை வாங்கிட்டு வந்து இது இவ்வளோ விலையானாக்கா நீங்கள் அவங்கள பார்த்து சிரிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது விலை எவ்வளோன்னு. அப்போது இந்த நமக்கு சில காரியம் புரியும் பொழுது தான் அதுக்குரிய மதிப்பின் தான் நமக்கு விளங்குது. யாரோ ஒருவர் சொல்கிறதுனால மதிப்பு குறையிறதில்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளில் பல பேர் பலவிதமாக பேசி உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, அவங்க உங்களை கன்சிடரே பண்ணல, உங்களை பற்றி எதுவுமே நினைக்கலன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் இந்த திருமண வைபவங்கள்லாம் நடக்கும்போது சொந்தக்காரங்க பல பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி கவனிக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப வருத்தமாயிடும், சில பேர் சாப்பிடாமலே அந்த கல்யாணத்தை விட்டு வெளியில் போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்கள போய் ஏன் போய் வந்துட்டீங்கன்னு கேட்டால்,
நம்மளை யார்பா மதிக்கிறா, உள்ளே போனால் நம்மளை வான் கூட கூப்பிடல. இப்போ அப்படி ஆகிப்போச்சு நம்ம ஊரில், அப்படி ஆயிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாருங்க, யாருமே வெளியில நின்று வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லை. ஒரு பெரிய ஒரு பொம்மை ஒன்று வச்சுருக்காங்க, அது வரவங்களாம் அது இப்படி கும்பிட்டு போட்டுட்டே இருக்கும், வானு இவன் வந்தா என்ன வர கட்டி என்னன்னு அது கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளும் இப்போ பழகிட்டோம், அதெல்லாம் நம்ம அதையும் பெருசாக என்னன்னு. ஒரு காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தோம், கல்யாணத்துக்கு போனால் நிம்மதியாக அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி டக்குன்னு போய் சாப்பாடு போகிறோம், எல்லாம் குடு குடுன்னு ஓடி போய் சாப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டாயினா வந்தாயினா நம்ம அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே அதில் பழகிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் மதிப்பு இல்லைன்னு உடனே நீங்கள் அதில் பழகிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு வந்து என்ன என்ன தாழ்வு மனப்பான்மை வந்துடும், நீங்கள் முன்னே போக முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டங்களையும் பெரிய தீர்மானத்தையும் வச்சுருக்கார். வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்த உடனே நீங்களே ஒரு சின்ன வட்டத்தை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்மளால் போகவே முடியாது, என் வேல்யூ இவ்வளோ தான், என் மதிப்பு இவ்வளோ தான் நீங்கள் நின்றுடக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். எவ்வளோ வேலை, நான் எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நான் 1 பேதுரு 1:18 நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நம்முடைய மீட்பை குறித்து அப்படி சொல்லுது, நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த பிரயோஜனமில்லாத வழி நின்று. இந்த தமிழை கொஞ்சம் புரிகிற மாதிரி படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி போட்டிருக்கு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தியிலிருந்து அப்படின்னும் போது நமக்கு சரியாக வழங்க மாட்டேன். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி படிக்கிறேன், நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் செய்து வந்த பிரயோஜனமில்லாத பயனற்ற வழியிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. முதல்ல எதில் ரட்சிக்கப்பட்டோம், எதனால் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்றார். அதில் பார்த்தீங்கன்னா எதனால் ரட்சிக்கப்படல, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் ரட்சிக்கப்படல. அப்போ எதனால் நான் மீட்பை பெற்ற, அழிய முடியாத விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம். அப்போ என்னுடைய மதிப்பு எவ்வளோன்னா அவருடைய ஜீவனுக்கு ஈடா என்னுடைய மதிப்பு வச்சிருக்காரு. உங்களையும் என்னையும் மீட்பதற்கு அவர் கொடுத்த அந்த விலையை, அவருடைய ரத்தத்தை, ரத்தம் சொல்லும்போது அவருடைய ஜீவன். இந்த மீட்பை நம்ம நல்லா விளங்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு போன வாரம் இதுலேருந்து இப்போ 2வது பகுதியை நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வரேன். போன வாரம் அதை சொல்லலை உங்களுக்கு, Wonder of Redemption, மீட்பினுடைய அதிசயத்தை குறித்து 2-3 வாரம் உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஒரு, இந்த மீட்பு எவ்வளோ ஒரு அதிசயமானது, எவ்வளோ ஒரு அற்புதமானது என்பது விளங்கும் போது தான் நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் நம்மளால் விளங்கிக்க முடியும். இந்த மீட்பு எவ்வளோ பெரியதுன்னு சொல்லும் பொழுது வேதத்தில் இதை சொல்லப்பட்டிருக்குது. ஒரு காரியத்தை பேதுரு இங்கே சொல்ல விரும்புகிறாரு, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாரு என்பதை மனசில் வச்சு தான் இதை எழுதுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டு காலம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த 400 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 30 வருஷம் அவர்கள் வாழ்க்கை யோசேப்பு இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையின் தரம் ரொம்ப மட்டமாயிடுச்சு. அந்த பார்வோன் என்ற அந்த ராஜா அந்த ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்தணும். அவங்க மேலுக்கு படி கடினமான பாரங்களையும் சுமைகளையும் சுமத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணும். அது எவ்வளோ நேரம் வேலை வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை வாங்கிடுது. சரி, வேலை வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணி கூட குடிக்க முடியாது அவங்களால. அப்படி ஒரு சுமைகளை சுமத்தி கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு எந்த வருமா பணத்தே கொடுத்தது இல்லாமல் அப்படி வேலை செய்ய மறுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கடினமாக வேலை வாங்கினா எப்படி மாடு ஓட்டும் போது மாடு ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் ஓட்டிகள்னு போட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி மாடை ஓட்டும் போது பாரத்தை சுமத்தும் போது ஹோய் ஹோய் அடித்து அடித்து அதை ஓட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை. இப்போ வந்து மாடு வண்டிலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சின்னதாக இருக்கும்போது நிறைய மாட்டு வண்டிங்க இருக்கும், அது வந்து அடிப்பாங்க அந்த சவுக்கில், அது பாவம் அந்த பிரிட்ஜு மேலே ஏறவே முடியாது பாருங்க. நான் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ராயபுரம் பிரிட்ஜில், நான் வந்து சென்ட் கேப்ரிஸில் படித்தேன்,
அப்போ நாங்கள் டெய்லி அப்போல்லாம் வந்து பஸ்ஸுக்கு பாஸ்லாம் கிடையாது, நடந்து தான் போவோம். இங்கேருந்து ராயபுரத்துலேருந்து ப்ராட்வேக்கு நடந்து போவேன். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டு வண்டிங்க போவோம். அதில் நிறைய லோடு ஏற்றிட்டு அந்த வண்டி ஓட்டுறோம், ஓடிட்டு போவோம். சில மாடுங்க ஏற முடியாமல் அப்படியே விழுந்துடும், மறக்கவே முடியாது. அது மாட்டுக்கு மூக்கில் சில பொடியெல்லாம் போட்டு வாலை கடித்து எழுப்பானு, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும். அதுக்கு அப்படியே அடித்து அப்படியே தோல்லாம் பிச்சிக்கும் அது, அவ்வளோ ஒரு அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கும்போது வெளியூர்லேருந்து வந்தவன் என்ன பண்ணால், அந்த சவுக்கை வாங்கி அந்த மாடு ஓட்டணும் அடின்னு அடிச்சிட்டான். அவனுக்கு இது ஒரு பார்க்க முடியாத ஒரு காட்சி பாருங்கள், அவனால் அதை பொறுக்க முடியல. அதனால் அதை வாங்கி அவனை நல்லா அடிச்சிட்டான். நம்ம ஆளுங்க பாருங்கள், ஒன்றும் கேட்கல. வந்து வெளியூரில் நம்ம செய்தோம்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். நம்ம ஊரில் எந்த ஊருக்காரன் வந்து அடித்தாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். அந்த மாதிரி நம்ம வீடு ரொம்ப சுதந்திரம், எவன் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். சரி, ஆனால் அவன் செய்தது தப்பு தான், அதுக்காக அவன் வந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் அது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்ததுன்றதை இன்னும் கூட என் கண் முன்னாடி அது இருக்குது. அவ்வளோ ஒரு சுமைகளை சுமத்தி அந்த மாடு ஓட்டுறான் பாருங்க, அந்த பாரத்தை வச்சு. அப்போ நீங்கள் இதை படிக்கும்போது எனக்கு தெரியுது, வேதம் சொல்லுது ஆள் ஓட்டிகளை வச்சானான். இப்படி சுமைகளை சுமத்தி செங்கல் அறுக்கிறதுக்கு வேலையை கொடுத்து அந்த ஜனங்க முடியாத பட்சத்தில் சவுக்கால் அடித்து அவனை எழுப்பி ரத்தத்தோட ரத்த சிந்தி வேலை செய்தான். வேர்வை சிந்தி வேலை செய்யறதில்ல, ரத்த சிந்தி வேலை செய்தான். இப்படி இருக்கும்போது அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த நேரத்தில் தான் அந்த ஜனங்க கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யுங்க. கவனிங்க, மீட்பின்னன்றது தான் இங்கே கம்பேர் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசு பாவத்தை மனுஷன் மேலே சுமத்தி அந்த பாரத்தை மேலே வச்சு அந்த பாவத்து நிமித்தம் நமக்கு சரீரத்தில் வியாதி, சாபம், குடும்பத்தில் குழப்பங்கள், சமாதானம் இல்லாத நிலை, இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்ததுன்னு எழுதியிருக்கு. மரணம்னா ஒரு ஆள் செத்து விழுறதில்லை, மரணம் என்றால் தீங்கு, சாபம். இதோ உனக்குன்பாய் நான் நன்மையும் தீமையும் மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதம் சாபம்ன்றார். அப்போ ஜீவன்னா என்ன? நன்மை ஆசீர்வாதம். மரணம்னா தீமை சாபம். மரணம்னா என்னங்க? கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்க. அப்போ மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலைன்னா தீமையிலிருந்தும் சாபத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கும்படி வந்தார். இந்த மீட்பை ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா, பாவத்து நிமித்தம் நமக்கு அடிமைகளாக நம்ம இருந்தோம். அது நம்ம மேலே வந்து வியாதி வந்து நம்மளை அழுத்தும் பொழுது அதுலேருந்து விடுதலை ஆக முடியல. இன்றைக்கி சாயந்தரம் நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவருக்கு வந்து இப்போ தான் நம்ம சபைக்கு வராரு கேள்விப்பட்டு, அவருக்கு கேன்சர் வியாதி பாருங்க. அவர் உருவ அழிச்சு அந்த வியாதி வரும்போது அந்த மனுஷனை எப்படி உருவம், அந்த உருவமே வேற மாதிரி ஆயிடுது. மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த வியாதிகள் வரும்பொழுதும் சாபம் வரும்பொழுதும் குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுதும் நம்ம முகத்தையே மாத்துது பார்த்தீங்களா, நம்முடைய சாயலே போயிடுது. குடும்பமே நான் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த தெருவில் இருக்க பல குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்றா வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க. என்ன நல்ல வார்த்தையை பேசிகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியல, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, காது பட பேசுவாங்க. எனக்கு கண்மாடு இப்படிலாம் கேட்கும்போது சில நேரத்தில் நம்முடைய நமக்கு நம்பிக்கை இருக்குதா? கஷ்டங்கள் வரும்பொழுதும் தீமைகள் வரும்பொழுதும் இப்போ இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை கேட்கும்போது நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்முடைய முடிவு, நான் எனக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லும்போது தான் பேதுரு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை லெட்டர் எழுதும்போது சொல்கிறாரு, இந்த மீட்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது பார்வோன்னு எப்படி இப்படி கொடுமையான வேலையை வாங்கும் பொழுது தேவன் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். இவர்கள் இப்படி வெளியே கொண்டு வரும்பொழுது எப்படி வெளியே கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்கிறாரு, ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அதை அடித்து உங்கள் குடும்பத்துக்கு அதை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் எல்லாரையும் உள்ளே வர வச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வீடு நிலைக்காலையும் சட்டத்திலையும் பூசுங்க. இப்படி நீங்கள் பூசிட்டு நீங்கள் நல்ல உடையை உடுத்தி ரெடியாக இருங்க, அங்கேயே போட்டுங்க, ரெடியாகுங்க, காலில் செருப்பு போட்டுக்கோ, எப்படி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இவ்வளோ நாளாக அடிமையை வச்சிருமே உங்களை இனிமேல் வைக்க மாட்டான். அவன் போன் சொல்லும்போது சட்டைக்கட்டெல்லாம் போட்டுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, அவனே உன்னை திரத்திடுவான், இனி இந்த இடத்துல இருக்காதன். நான் சொல்கிறத கவனிங்களேன்,
உங்களை விட்டு உங்களை பிடிச்சு உங்களை ஆட்டி படைச்ச பாவம் சாபம் இனி அவன் உங்களை விட்டு ஓட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்குது. அந்த நல்ல செய்தியை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அது நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த கல்வாரி சிலுவையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மீட்பை நமக்கு உண்டு பண்ணாராம். கர்த்தர் சொல்றாரு, நீ ரெடியாயிரு, புசிக்கும் போது சீக்கிரமா சாப்பிடு, சங்கார தூதம் வருவான். அந்த யாரல் வீட்டிலலாம் இந்த நிலைக்காலில் சட்டத்தில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் தலைச்சம்புள்ள செத்துரும். ஆனால் யார் வீட்டில் இந்த நிலைக்கால் ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ, சட்டத்தில் பூசப்பட்டிருக்கோ, அந்த வீட்டில் சங்கார தூதன் மரண தூதன் உள்ள பிரவேசிக்கிறது இல்லை. அப்போ இந்த ஜனங்களுடைய மீட்பு எதனால் நடந்ததுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்க அவங்களுடைய அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுனால கிடையாது. வெளியில் ரத்தம் பூசியிருக்கா? ஹலோ. அப்போ மீட்புனா எப்படி, என்ன சொல்லுதுன்னா, நீ இயேசுவின் ரத்தத்தில் நீ கழுவப்பட்டிருக்கியா? இயேசுவின் ரத்தத்தை சிந்தப்பட்டதை நீ விசுவாசிக்கிறியா? யார் விசுவாசிக்கிறாங்களோ வேதம் சொல்லுது அவர்கள் கெட்டு போவதே கிடையாது. உங்கள் நிமித்தம் கிடையாது. அந்த மீட்பு எப்படி, அந்த ஆட்டின் ரத்தத்தை அங்கே பூசும் பொழுது உள்ள இருக்க ஜனங்க நல்லவங்க, அதனால இவங்களுக்கெல்லாம் இந்த வாத வரல, இந்த தீங்கு வரலன்னு அர்த்தம் இல்லை. வெளியில பூசப்பட்ட ரத்தம். அப்போ அந்த சங்கார தூதன் வரும்பொழுது அங்கே ஒரு காட்சி அவனுக்கு காணப்படுகிறது. என்னவென்றால், ஏற்கனவே இந்த வீட்டிலே மரணம் உண்டாகிவிட்டது என்பதை அவன் அறிந்து, அப்ப நான் சொல்கிறேன், ஏற்கனவே எனக்கு ஜீவன் தரும்படி ஒருவர் எனக்காக மரித்தார். ஏற்கனவே நான் நன்றாய் வாழ்வதற்காக வேதம் சொல்கிறது அவருடைய ரத்தம் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. அப்ப அந்த பேதுரு நிருபத்தில் எழுதும் பொழுது அங்கே சொல்லுகிறார், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்கும் போது, நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ரா புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துரிதப்படுத்தினாங்களாம் ஜனங்க, சீக்கிரம் போன. இப்படி துரிதப்படுத்தும் பொழுது கத்துறவங்கிட்ட சொல்றாரு, நீ போய் வீடு வீடா போய் ஜனங்கிட்ட பொண்ணு வெள்ளி எங்க எழுதினார். இவங்க போனா போதுன்னு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். அதுல நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த ஜனங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கொள்ள அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இல்ல இல்ல, கொள்ள அடிக்கல. அவங்க இத்தனை வருஷம் 400 வருஷம் செய்த வேலைக்குரிய சம்பளம் வட்டி எல்லாம் போட்டு கத்தர் அவங்க கையில் கொடுத்தார். நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் செய்த நன்மையை இன்னொருத்தம் புசிச்சிருக்கலாம், நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், நீங்கள் வெறுங்கையோடு புறப்பட்டு வரமாட்டீங்க. அவர்கள் எப்படி தேவன் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினாரோ, அதே போல் மீட்பிலே ஏராளமான செழிப்பும் ஆசீர்வாதமும் உள்ள அடங்கி இருக்குது. அதை எவனும் தடுக்கவே முடியாது. இந்த மீட்பிலே அதை குறித்து இது வந்து ஒரு ஷேடோ மாதிரி பாருங்க. இந்த மீட்பு இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, இது ஒரு நிழல் மாதிரி, இது உண்மையாக நடந்தது பாருங்க. யாத்திரம் 15 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. 12 அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம் எப்படி தேவன் விடுதலை ஆக்கினாரு. 15 அதிகாரம் வரும்போது மிரியம் அந்த டேமரின் எடுத்து பாட்டு பாடுது. அதை பாடும் பொழுது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 13வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. யாத்திரம் 15 அதிகாரம் 13வது வசனம் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீட்பில் வந்து அவர்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அந்த ரத்தம் அங்கே பூசப்பட்டது. இப்போ நம்முடைய மீட்புக்கு எனக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக இயேசு நமக்காக மரித்தார். அதனால தான் இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிலுவை வச்சுருக்கத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாரும் கோயிலையும் ஒவ்வொரு அடையாளம் மாதிரி, இது ஒரு அடையாளம் இல்லை. சிலுவை என்பது அது ஒரு சாபமான ஒரு சின்னம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அந்த சின்னம் என்ன அடையாளம் இருந்ததுன்னா, பயங்கரமான குற்றவாளிகள், தேச துரோகிகள், திருடர்கள், அதாவது ரொம்ப மோசமான ஆளுங்க, ரொம்ப அடிமட்டமான ஆளுங்களை இந்த சிலுவையில் கொண்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாபமான ஒரு சின்னம். என்றைக்கு இயேசுநாதர் அந்த சிலுவையில் அந்த சாபமான சின்னத்தோடு இணைக்கப்பட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு சின்னம் இன்னைக்கு ஒரு புனித சின்னமாக மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு 10 பேர் முன்னாடி, அல்லது உலகத்து மத்தியில் சமுதாயத்தில் மற்ற முன்னாடி, இது ஒரு சாபமான குடும்பம், இது ஒன்றும் எதுவுமே சரி வராதுன்னு சொன்னால் கூட, என்னைக்கு என் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, அந்த ஒன்றுமில்லாத உலர்ந்து போன ஓல்டு ரகட் கிராஸ், பழைய சிலுவை மரத்துக்கு அவ்வளோ மேன்மை வரேன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக மேன்மை உண்டு என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீட்பை குறித்து அவள் பாடுறா 13வது வசனம், நீர் மீட்டு கொண்ட
அப்படின்னா மீட்பு அப்படின்னு சொல்லும்போது விலை கொடுத்து வாங்கிறது. மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை இந்த கிருபையினாலே அழைத்து வந்தீர். அப்போ இந்த ஜனங்களை எப்படி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லும்போது, கூட்டிட்டு வந்தவங்க வந்து ரொம்ப 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 பிரமாதமான ஜனங்க, ரொம்ப அருமையான ஜனங்கன்றல. எதனால் கூட்டு வந்தானா? கிருபையினாலே. எல்லாம் சொல்லுங்க. அப்போ இந்த மீட்பில் இருக்கக்கூடிய அருமையான காரியத்தை நான் மூணு காரியம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று, என்னுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு, நான் இந்த மீட்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும் பொழுது நான் எப்படி தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், நான் எப்படி அவருக்கு நான் மறு உத்தரவு கொடுக்குறேன், நான் எப்படி என்னுடைய செயல்கள் மாறுது, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நினைக்கிறேன், அந்த நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்றத முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ரெஸ்பாண்ட் டு காட், ரெண்டாவது வி ரெஸ்பாண்ட் டு அதர்ஸ், மூணாவது வி ரெஸ்பாண்ட் விதின் அவர் செல்ஃப். தேவன் ஏற்படுத்தின கிறிஸ்துவை கொண்டிருந்த கல்வாரி சிலுவையிலே அடிமையாக இருந்த என்னை எப்படி மீட்டெடுத்தார்னும் பொழுது, அந்த அறிவு எனக்கு அதை புரியும் பொழுது, அதை கேட்ட உடனே நான் எப்படி செயல்படுறேன், அது நிமித்தம் நான் எப்படி வரேன், அதனால் எனக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தது, நான் எப்படி செயல்படுறேன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏதோ பிரச்சனைக்காக நம்ம அப்படி வரல கோயிலுக்கு, நல்லா கவனிக்கணும். முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கடனோ வியாதியோ உன் குடம்பு உன் சரீரத்தில் இருக்க வியாதி, அது இல்லை பிரச்சனை. முதல்ல பாவம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பாவத்து நிமித்தம் தான் இந்த பூமி சபிக்கப்பட்டதா மாறுச்சு. ஆனா அந்த பாவத்துக்கு என்ன நடந்தது அப்படின்றத குறித்து வேதம் சொல்லு பாருங்க. நல்ல செய்தி, இந்த பாவத்துக்கான ஆக்கினை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வரும்போது சொல்றாரு, கிருபையினாலே. அப்படின்னா those people were not worthy, அவங்க வந்து ரொம்ப தகுதியானவங்கன்றதுனால And they didn't earn. அதை எதுவும் சம்பாதிக்கலையே, அவங்களுக்கு ஏதோ ஒரு கூலி கட்டினா அதை பண்ண இதை பண்ண கர்த்தர் எனக்கு விடுதலை. இல்லை இல்லை, அவங்க எந்த விதத்திலையும் அவர்கள் எந்த விதத்திலும் தகுதி நிமித்தம் தேவன் அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரல, அவருடைய இறக்கம். ஆனால் யார் அவங்க உண்மையாக, அவங்க இப்படிப்பட்ட தண்டனைக்கு பாத்திரராகணும். ஏன், காரணம் என்னன்னா, வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் காலத்தில் தேவனை அறிந்த ஜனங்க அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை மறந்துட்டாங்க. தேவனுடைய மீட்பையும் கர்த்தர் அழைத்த அழைப்பையும் மறந்து அவர்கள் எகிப்து தேசத்து ஜனங்களோட மிங்கிளாகி அவர்கள் என்ன செய்தான்னு பார்த்தா, அந்த தேசத்தினுடைய பாகால்களை அவர்கள் ஆராதித்தார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் அந்த குடும்பத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே சாபம், அடிமையான நன்றாக வாழ வேண்டியவர்கள். கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, ஆசீர்வதித்து தேசத்திலே அநேகருக்கு உன்னை நான் உயர்த்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி உன்னுடைய பூமியில் உனக்கு பின்பாய் வரும், இந்த சந்ததி பூமியில பலத்திருக்குன்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்தது காரணம் என்னன்னா, அவர் வாக்கு பண்ணிட்டு வாக்கு மாறல, இந்த ஜனங்கள் மாறிட்டாங்க. இப்படி இருந்தும் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அவர்களை கைவிடலை. அப்ப அந்த பாட்டு பாடும்போது சொல்றாங்க, என்னை தேவன் மீட்டு எடுத்துட்டு வந்தாருன்னா, எப்படி மீட்டு எடுத்துட்டு வந்தாருன்னா, உம்முடைய கிருபையினாலே என்னை அழைத்து வந்தீர். அப்போ நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு தேவன் நமக்கு கொடுத்தது பாவியாக இருக்கும் போது தான் நம்மளை மீட்டார். இப்படி இந்த மீட்பை பெறுவதற்கு முன்னோர்கள் இந்த பாவத்து நிமித்தம் குடும்பத்தில் வந்த கர்மம் சாபம் மாற, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் அவர்களுடைய மதத்தின் சம்பிரதாயத்தின்படி அநேக முன்னோர்கள் அனுசரித்து வந்தபடி அநேக சடங்குகளை செய்தாங்க. காலையில் பலி, மத்தியானம் பலி, இப்படி நிறைய பலிகளை செலுத்தி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த மீட்பை பெறலை, பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்கல, பாவங்கள் மன்னிக்கப்படல, மாறாக குற்றமன சாட்சி இருந்தது. இப்போ அவர் சொல்றாரு, இப்படி பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து கர்மங்கள் மாற, சாபங்கள் இதிலிருந்து விடுதலை பெற, அந்த ஒரு உலகத்திற்கு பொருளை கொடுத்து நம்ம ஒன்றும் மீட்பை பெறல, இலவசமா விலையேற பெற்ற ரத்தத்தை தேவன் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குது, நான் எப்படி நான் செயல்படுறேன்னா, முதல்ல எனக்கு தெரியுது என்னை தேவன் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். ரோமர் 6:18 நம்ம படிக்கலாம், எதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து என்னை மீட்டார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதை நீங்கள் புரிஞ்சிட்டினா நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் தத்துவம் உங்களை மன்னிச்சிருக்கு, இன்னும் பாவம் இருக்கு பாவம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, பாவத்தை மன்னிச்சிட்டார். ராமேன்னு சொல்லுவோமே, பாவத்து நிமித்தம் தான் அடிமைதனம் வந்தது. அந்த அடிமைதனம் என்பது பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வச்சுது. இப்போ நம்ம மீட்பை பெற்றிருக்கிறோம் பாருங்க, எப்படி சொல்கிறேன்னு பாருங்க.
ரோமர் 6:18 பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு. எதிலிருந்து விடுதலை ஆனோமா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னா, பாவத்தின் கீழ் அடிமையா இருந்தோம். பாவத்தினாலே வந்த மரணம், தீமை, சாபத்துக்கு அடிமையா இருந்தோம். நாம் நம்மால ஒண்ணு செய்ய முடியல. பார்வோன் கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவங்க அவங்க கையில இருந்து விடுதலை ஆக ஒண்ணுமே முடியல, அவங்களுக்கு பலன் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது அவரே அவர்களுக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் அங்கே ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தத்தை சிந்தும் பொழுது ஒரு காட்சி, ஒரு நிழல் மாதிரி காட்டினாரு. அது என்ன? இனி வரும் நாளில் நான் அவங்களை எப்படி மீட்டு எடுப்பேனா, இன்னைக்கு இந்த பாவத்தினாலே, இந்த பார்வோன் அவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் இருக்கிறபடினாலே எப்படி இப்படிப்பட்ட கொடுமை இருக்கிறதோ, அது போல இந்த உலகத்திலே இருளின் ராஜ்யத்தில் அல்லது பிசாசினாலே, பாவத்தினாலே வந்த அடிமையினாலே, அடிமை தனத்தினாலே குடும்பங்கள் உடைந்து சமாதானம் இல்லாத நிலைமை, வியாதி, வறுமை, துன்பம், இதுலேருந்து மீள முடியாதபடி ஒரு நிலைமை. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்னா, ஒரு மிருகத்தின் ரத்தம் அங்கே விலையாக கொடுக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், பேதுரு காட்டுறாரு, ஒரு காளையின் ரத்தம் அல்ல, ஒரு ஆட்டின் ரத்தம் அல்ல, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். பரிசுத்தமானவர் உங்களுக்கு பதிலாக அங்கே செய்தது என்ன? பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. எல்லாம் சொல்லும், நான் விடுதலையானேன். 20 படிப்போம், அதே அதிகாரத்தில் 20. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்களோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பாவத்துக்கு எப்படி இருந்தோம், அடிமைகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது என்னவாயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது நீதிக்கு முதல்ல நீங்களாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் நீதிமான்கள். ஹலோ, அது எப்படி நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு சொல்லும்போது, ரோமர் 3 அதை பற்றி தான் பேசிட்டு வராரு. நான் ஏதோ செய்தே நான் நீதிமான் ஆகல, பாவத்தின் கீழ் நான் அடிமையாக இருந்தேன். நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தர் கொடுத்த பொழுது, கட்டளைகள் கொடுக்கப்பட்ட பொழுது எனக்கு ஒரு காரியம் விளங்கியது, நான் பாவி, நான் தகுதியற்றவன், என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. ஆனா நல்ல செய்தி என்ன? இப்பொழுது நான் விடுதலை ஆகிட்டேன். இப்ப என்னவாயிட்டேன் என்ற இந்த விடுதலை எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பாவம் என்னை அடிமைப்படுத்தி. பேதுரு ரோமர் கேள்னு அடுத்த அதிகாரத்தில், 7 பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த நிறைய கட்டளைகள் இருந்தது, ஆனால் அதில் ஒரு கட்டளை, இச்சியாதிருப்பாயாக. அதை சொல்லும்போது சொல்றாரு, அது தெரியாத வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனால் அது இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லப்பட்ட பிறகு சொல்றேன், நான் என்ன செய்ய வேண்டான்னு அதை திரும்ப திரும்ப செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த பாவமே அப்படி செய்தது. நான் விரும்பலை, ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்ததுன்றார். இப்படி இருக்கும்போது சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், இதில் இருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவன் யார்? ரோமர் 8:1 அதுக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ரோமர் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிரதர் சிஸ்டர் எல்லாம் சந்தோஷமா சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு தண்டனை இல்லை. ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருங்க? உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை